ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து நெல்லுக்காய் போடும்போது காகம் வந்து அதை தின்னுச்சுன்னு நம்ம வெட்டி விடுவோம். அதே வந்து ஒரு விரதம் பண்ணோம், வீட்டில் படைத்தோம் அப்படின்னா காகத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு அதுக்கு உணவளிப்போம். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, மனிதனோட உயர்ந்த வாழ்வியல் நெறிமுறை கடைபிடிக்கிறது காகம். இந்த காகத்தை வந்து சிறந்த மாற்றாம் தாயின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காகங்கள் கார்வீடிய குடும்பத்தை சேர்ந்தது. இந்த காகங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 40 வகைகள் இருக்குது. இந்த காகங்கள்லாம் எந்த பருவநிலையிலுமே வாழக்கூடியது. அண்டார்டிகாவில் வந்து காகங்கள் கிடையாது. காகங்களுக்கு தினசரி 280 கிராம் உணவு வந்து தேவைப்படும். ஒரு நாளைக்கு வந்து 280 கிராம் உணவு தேவை ஒரு காகத்துக்கு. இந்த காகங்கள்லாம் கூட்டமாக தான் வாழும், இது நமக்கே தெரியும். இது வந்து பயிர்களை உண்ணும், பூச்சிகளை வந்து இது உண்ணும், காகம் வந்து உண்ணும். இப்போ இலையுதிர் காலம் வந்ததுன்னா மரங்களில் வந்து இலைகள்லாம் கொட்டி போயிடும். அப்போ என்ன பண்ணுன்னா இது கூட்டமாக இடப்பெயர்ச்சி ஆகிடும், வேறு இடத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி ஆகிடும் கூட்டமாக. இது மனிதனுக்கு அடுத்து வந்து புத்தி கூர்மை அதிகம் காக்கைக்கு. நம்ம சின்ன வயசில் கதை சொல்லியிருப்பாங்க, வடை கதைலாம், நரி வந்து காக்காவை ஏமாற்றி வடையை தூட்டி போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த அளவுக்குலாம் ஏமாறுறது அளவுக்குலாம் கிடையாது, இதுக்கு புத்தி கூர்மை அதிகம். ஒரு மனிதனோட முகபாவனை முகம் அதை வச்சே வந்து அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்ற அளவுக்கு எடை போடுறது காகம். இது மரங்களில் தான் வாழும். ஒரு காகம் வந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். இது உணவுன்னு பார்த்தா அனைத்துண்ணி, அதாவது தானியங்களை சாப்பிடும், புழு பூச்சி எல்லாத்தையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இறந்த பாம்பு, எலி, தவளை இது எல்லாத்தையுமே சாப்பிடும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி ஆள் கருப்பாக இருந்தாலும் உள்ளம் வந்து வெள்ளைன்னு. அது வந்து காக்கைக்கு பொருந்தும். காக்கா வந்து பார்க்குறதுக்கு வந்து கருப்பாக இருந்தாலும் அதோடய உள்ளம் வந்து நல்ல உள்ளம். எதனால் சொல்கிறேன்ட்டு பாருங்கள். இது வந்து மனிதனை விட உயர்ந்த வாழ்வியல் நெறிமுறை கொண்டது காக்கை. எப்படின்னா இது வந்து ஒரு காகம் வந்து ஒரு காகத்தோடு மட்டும்தான் வாழும், ஒரு காகத்தோடு மட்டும்தான் இணை சேரும். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து முட்டையிடும்போது 4-7 முட்டையிடும். ஆண் காகவும் பெண் காகவும் சேர்ந்தே வந்து அடை காக்கும். இது வந்து இணை சேரும்போது பறவையாக இருந்தாலும் மறைவாக தான் போகும் இணை சேரும். அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப கூச்சம் உடையது. காக்கைக்கு வந்து கூச்ச சுபாவம் ரொம்ப அதிகம். இப்போ இது மாலை நேரத்தில் கூட்டுக்கு போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் போகும் அதோடய கூட்டுக்கு. அந்த பழக்கம் வந்து காக்கைக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு சிறந்த தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிறந்த தாய், அது மட்டும் இல்லை சிறந்த மாற்றான தாய். ஏன்னா இது வந்து அடைகாக்கும்போது அது கூட்டில் குயில் முட்டை இருக்கும். காக்கைக்கு தெரியும் இது வந்து தன்னோட முட்டை இல்லைன்னு. தெரிஞ்சும் அது அடைகாக்கும், குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சு வந்து பறந்து போகிற வரைக்கும் அது உணவு அளிக்கும். இதனால தான் இது வந்து சிறந்த தாய், சிறந்த மாற்றான் தாய். என்ன ஒரு நல்ல குணம் அதுக்கு, காக்கைக்கு பறவையாக இருந்தாலும் இவ்வளோ ஒரு சிறந்த குணம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தனது இனத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா காக்கையெல்லாம் சேர்ந்து கூட்டமாக போய் கரையும். இதை நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஊர்லேயே எங்கேயாவது காக்கை இறந்து போயிடுச்சுன்னா நிறையா காக்கை வந்து போய் நின்று கரையும். இதை நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது, இந்த காக்கைக்கு வந்து நம்ம காலையில் உணவு கொடுத்தோம்னா அன்றைக்கி நமக்கு வர இருக்க ஆபத்து, விபத்து, வீண்பழி இதெல்லாம் நமக்கு வராமல் போயிடுமா? அதெல்லாம் நம்ம கிட்டக்கே வராதான். அவ்வளோ நல்லதான் காலையில் வந்து காக்கைக்கு உணவளிக்கிறது. இங்கே யமதர்மன் வந்து உலகத்தில் உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக காக்கை வேடமிட்டு தான் அவர் வந்து பார்ப்பாராம். அதனால் அந்த காக்கைக்கு உணவளித்தா யமதர்மனையும் சனீஸ்வர பகவானையும் கூட திருப்தி அடைய செய்ததுக்கு சமம். காக்கைக்கு வந்து உணவளித்து திருப்தி அடையப்படுத்தினா அந்த இரு கடவுளையுமே திருப்திப்படுத்துனதுக்கு சமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காக்கையை பற்றின வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.